வணக்கம் நேர்களே. நான் நினைக்கிறேன் மிளகாய் செடி தொடர்பான அவற்றுக்கு ஏற்படக்கூடிய பீடைகள் நோய்கள் தொடர்பான பல்வேறு வெட்ட விடயங்களை நீங்கள் இந்த அளவிலே அறிந்திருப்பீர்கள். உண்மையில் அந்த மிளகாய் செய்கையிலே அவற்றை நீங்கள் இந்த நாட்களிலே அனுபவ ரீதியாக உண்மையில் ஒவ்வொரு விடயத்தையும் நான் கூறுகின்ற போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விடயங்களை உங்கள் மிளகாய் செடியை வீட்டிலே பயிரிட்டு இருப்பவர்கள் உங்களுடைய மிளகாய் செடியிலே அவதானியுங்கள். அந்த மிளகாய் செடியிலே அவதானித்தீர்களானால் இந்த விடயங்களை நீங்கள் அவதானித்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலே காய் துளைப்பான், இது மிளகாய் உங்களுடைய மிளகாய் செடி பூத்து காய்த்ததன் பின் காய்களிலே ஏற்படுகின்ற ஒரு தாக்கம் என்னென்றால், இந்த பல்வேறுபட்ட பூச்சிகள் நாங்கள் செய்கின்ற பயிர்களில் உருவாகின்ற காய்களிலே தான் முட்டையிட்டு தங்களுடைய இனத்தை பெருக்குவதற்கு முயற்சிக்கின்றன. அவ்வாறு முட்டையிட்டதன் பின் காய்களை துளைத்து முட்டையிட்டு விடுகின்றன. அவ்வாறான நிலைமையில்தான் இந்த காய்களை மிளகாயிலையும் காய்களிலே துளையிட்டு பூச்சிகள் முட்டையிட்டு விடுகின்றன. ஆகவே நாங்கள் மிளகாயை பார்த்தோமானால் என்றால் துளையுள்ள காய்கள் இருக்கின்றதென்றால் நினைத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய மிளகாயிலே துளையிட்டு பூச்சிகள் முட்டையிட்டு விட்டன. அங்கே முட்டை பின்னர் புழுவாக மாறும். எனவே காய்களிலே துளைகள் புழுக்கள் இருக்கின்றதென்றால் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டியது தான் உங்களுடைய மிளகாய் செடிக்கு இந்த காய் துளைப்பான் நோய் ஏற்பட்டு விட்டது. காய்களின் துளைகளை சூழ எச்சங்கள் இருக்கும், இந்த பூச்சிகளினுடைய எச்சங்கள் இருக்கும். அவை அதுக்குள்ளே உண்மையில் அந்த மிளகாய்க்குள்ளேயே அவற்றுக்கான உணவு எல்லாமே கிடைத்து அதை பின்னர் பூச்சியாக வெளியேறும். ஆகவே இந்த காய்களை துளைத்து முட்டையிட்டு அவைகள் புழுக்களாக எங்களுடைய மிளகாய்க்குள்ளே இருக்கும். எனவே அந்த மிளகாய் எங்களுக்கு பயன்படக்கூடிய மிளகாயாக இருக்கவே மாட்டுது. அடுத்தது வந்து இந்த குடம்பிகள், உண்மையில் அந்த முட்டைகள் வந்து குடம்பிகளாக மாறி அந்த குடம்பிகள் வந்து திசுக்களாக இளையங்கள் அழுகி காணப்படும். இந்த மிளகாயை அழுகச் செய்துவிடும். உண்மையில் அந்த அவை அந்த முட்டைகள் புழுக்களாகி பூச்சிகளாக பறக்கின்ற தருவாயிலே எங்களோட மிளகாயும் அழுகி அழுகிற நிலைமைக்கு வந்துவிடும். எனவே இவ்வாறு அழுகினா எங்களுக்கு வந்து மிளகாயினுடைய சரியான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனைய நோய்கள் மிளகாய் செடிக்கு ஏற்படுகின்ற நோய். இது காய்கள் எங்களுக்கு காய்கள் சரியான நல்ல காய்கள் ஆரோக்கியமான காய்கள் எங்களுக்கு கிடைக்காது. எனவே நீங்கள் காய்களை பிடுங்கி உங்களுடைய தேவைக்கு பிடுங்குகின்ற போதும் அவதானித்தீர்களானால் அவற்றிலே துளை இருக்கின்றதென்றால் உங்களுடைய மிளகாய் கண்டிலே பல்வேறு பூச்சிகள் குத்தி ஓட்டை துளைத்து அதிலே முட்டையிட்டு அதுக்குள்ளே குடம்பிகளாக புழுக்கள் இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்தத்தான் வேணும். காய்களில் ஏற்படுகின்றது என்று விட முடியாது. ஏனென்று சொன்னால் நாள்போக்கிலே அந்த காய்களுக்குள்ளே முட்டையிட்டு அவை பெருக்கமடையும். பெருக்கமடைந்தால் அங்கே உருவாகின்ற பூச்சிகளும் உங்களுடைய மிளகாய்களிலே துளையிட்டு முட்டையிட துவங்கிவிடும். எனவே உங்களுடைய நீங்கள் ஒன்றிலே இரண்டிலே அவதானித்த விடயங்கள் நாள் போக 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 எல்லா மிளகாய்களிலும் ஏற்பட்டு இறுதியாக எல்லா மிளகாய்களும் அழுகிய மிளகாய்களாக மாறுகின்ற நிலைமை அல்லது காய் துளைக்கப்பட்ட காய்கள் இருக்கின்ற நிலைமை தான் ஏற்படும். உங்கள்கிட்ட நான் சொன்னது போல் 10-15 மிளகாய் கன்றுகள் தான் இருக்கின்றது என்றால் அவற்றிலே இலேசாக அந்த 15 மிளகாய் கன்றுலையும் பெருக பூச்சிகள் துளைத்து முட்டையிட்டு அங்கே குடம்பிகளாக இருக்கும். ஆகவே இந்த காய் துளைப்பான் என்பதன் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியதான் வேண்டிய ஒரு விடயம் தான். என்ன சொன்னால் ஒரு காய் இரண்டு காய்களில் இருக்கின்றது என்றால் பூச்சிகள் பெருகுவதற்கு கன நாட்கள் தேவையில்லை. அது குறிப்பிட்ட சில நாட்களிலேயே பெருகி பல்கி பெருகிவிடும். எனவே நாளாந்த இறுதியாக உங்களுடைய அனைத்து காய்களும் துளைக்கப்பட்ட காய்களாக இருக்கும். அவை எல்லாமே அழுகி போகும், பயன் கிடைக்காது. எனவே இதிலே நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். இதுக்கு வேப்பம் விதையை நீங்கள் கரைசலாக்க முடியும். அதேபோல் வேப்பெண்ணெயை கரைசலாக்க முடியும். புண்ணாக்கை கரைசலாக்க முடியும் போன்ற அந்த கரைசலை வேம்பு மிக முக்கியமான ஒன்று. வேப்பம் விதைகளை நீங்கள் அரைத்து கரைசலாக்கி பாவிக்க முடியும். அது வேப்பெண்ணை அதனுடைய செருவிலே கொஞ்சம் கூட்டி குறைத்து செருவை குறைத்து கரைத்து அதையும் விசிற முடியும். அதே போல் புண்ணாக்கு அவை வேம்பு அதை மூன்றுமே அந்த வேப்பம் வித்தோடு தொடர்புபட்டவை தான். வேப்பம் விதையாக இருந்தாலும் சரி அல்லது வேப்பெண்ணெயாக இருந்தாலும் வேப்பம் புண்ணாக்காக இருந்தாலும் சரி இவற்றை கரைசலாக்கி நீங்கள் உங்களுடைய என்ன மேலே பெரிய தோட்டத்துக்கு சாத்தியமான ஒன்று அல்ல, உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு தான் சாத்தியமான ஒன்று. கரைசலாக்கி நீங்கள் தெளித்து கொள்ள முடியும். அதே மாதிரி 3G கரைசல் நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். 3G கரைசல் என்று சொல்லப்படுகின்ற
உள்ளி இஞ்சி மிளகாய் போன்றவற்றை கரைசலாக்கி பாவிக்கின்ற கரைசல் இப்போ சந்தையிலே 3G கரைசலை வேண்டிக் கொள்ளவும் முடியும். 3G கரைசலுமே தயாரித்துக் கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றவர்கள் உங்களுக்கு அது சாத்தியப்படாதவர்கள் நீங்கள் 3G கரைசலாகவும் கரைசல்களை வாங்கி கொள்ள முடியும். கடைகளில் இருக்கின்றது உண்மையில் இந்த விவசாய உள்ளீடுகளை விற்பனை செய்கின்ற கடைகளில் இந்த சேதன இயற்கை விவசாயத்துக்கு தொடர்பான கரைசல்களையும் இப்பொழுது வைத்து விற்பதனை நான் அவதானித்திருக்கின்றேன். அங்கே 3G கரைசலும் இருப்பதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவை அந்த 3G கரைசல்களை நீங்கள் வேண்டி பாவித்துக் கொள்ள முடியும். இன்னொரு கரைசல் இருக்கின்றது அந்த அக்னி அஸ்திரம் உங்களை அந்த பேரே உங்களுக்கு விளங்கும் நினைக்கின்றேன். இவையா எல்லாம் சாதாரணமான தாக்கங்களை கட்டுப்படுத்தினா அந்த அக்னி அஸ்திரம் என்ற இறுதி அஸ்திரம் அந்த மிகவும் கடுமையாக நோய் தாக்குகின்ற போது இந்த அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்த இதுவும் சந்தையிலே நான் கூறியது போல் சந்தையிலே வாங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. நான் உங்களுக்கு கூறியது போல் இந்த கரைசல்களை தயாரிப்பது தொடர்பான விடயங்களையும் நான் உங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் கூற இருக்கின்றேன். ஆகவே இன்று அதை உங்களுக்கு இந்த இடத்திலே கூறுவதற்கு மேல் நேரம் சரியாக போதுமாக இருக்காது. எனவே எதிர்வரும் நாட்களிலே இந்த கரைசல்களை தயாரிப்பது தொடர்பான விடயங்களையும் நான் கூற இருக்கின்றேன். ஆகவே இதில் நான் இரண்டு கரைசல்களை கூற மூன்று விதமான கரைசல் கொண்டு வேப்பம் வித்துடன் தொடர்புடைய வேப்பம் வேப்பெண்ணெய் கரைசல் வேப்பம் வித்து கரைசல் அதே போல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் அதே மாதிரி 3G கரைசல் அக்னி அஸ்திரம் போன்றவற்றை நீங்கள் கரைசல்களாக்கி உங்களுடைய பயிர்களுக்கு தெளித்து கொண்டீர்களானால் இந்த காய் துளைப்பான் நோயிலிருந்து உங்களுடைய மிளகாய் செடியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். டான் தமிழுடைய புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.